ஹாய், திஸ் இஸ் வெங்கட். இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் கேட்டகரி பண்ணியிருக்காரு ஒருத்தர். அவர் கோல்டு பண்ணியிருக்காரு. அவருடைய ஏஜ் என்னன்னு கேட்போம். அவர் எங்கே ஒர்க் பண்ணுறாருன்றது நம்ம கேட்கலாம். ப்ரோ, உங்கள் நேம்? என் நேம் ஜி சரவணகுமார் மாஸ்டர். ஓகே. உங்கள் ஏஜ் இப்போ 43. 43. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? எம்டிசியில் பஸ் கண்டக்டராக இருக்கேன். பஸ் கண்டக்டர். பஸ் கண்டக்டர் வந்து எப்படி நீங்கள் இந்த சூஸ் பண்ணீங்க? எவ்வளோ நாளாக பண்ணிட்டேன் மாஸ்டர்? ஒரு 5-6 வருஷமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதில் போயிட்டே இருந்தேன். ஃப்ரெண்டு வந்து சரி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 வயசில் வந்தது. 35 வயசுல பாடி பில்டிங் பண்ணணும்னு ஆசை வந்துருக்கு. வரல மாஸ்டர், ஆசை வரல. அப்படியே அது மோட்டிவ் அப்படியே போயிட்டு இருந்தது. மோட்டிவேஷன் பார்த்துட்டு ஆனால் முன்னாடி பண்ணிட்டு எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன் ஜஸ்ட். ஓகே. அப்புறம் அந்த காம்படிஷன் மைண்ட் வந்து மைண்ட் வந்து ஆமாம் இல்லை மாஸ்டர், ஒரு 1 வருஷமாக தான் வந்தது. வாழ்க வளமுறை அதில் அதை சொல்லி தந்துடுவாங்க. அது பிரகாரம் நாங்கள் ஃபாலோ பண்ணிருக்கோம். ஆனால் டென்ஷன்லாம் வரும், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆனால் இந்த கேமில் பொறுத்தவரைக்கும் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆமாம், அதை வைத்து எப்படி நீங்கள் அதை பண்ணுறீங்கன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் டியூட்டி, மறுநாள் டியூ. ஒரு நாள் வந்து 18 மணி நேரம் வேலை செய்யணும், அடுத்த நாள் லீவ், அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஓ, ரெஸ்ட் கொடுக்குற டைமில் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த 43 வயசு என்னாலே சாதிக்க முடியும். இந்த டியூட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்த மாதிரி வேலை என்னாலே சரிக்க முடியுது. பசங்க சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவனுங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண மாட்டானுங்க. இந்த ஜிம்முக்குள்ளே வர மாட்டானுங்க. ஜிம்முக்கு 1 நாள் போகிறாங்க, அப்புறம் போயிடுறானுங்க. ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தீய பழக வந்து போயிடுறாங்க. என்னாலே பண்ண முடியுது. இந்த சின்ன வயசை வந்து இழக்கிறாங்க. தயவு செய்து என்னை பார்த்து இல்லை, மோட்டிவேஷன் வீடியோ நிறைய பாருங்க. தயவு செய்து நல்ல பசங்க கூட சேருங்க. தயவு செய்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போய் ஜிம்மில் சேர்ந்துருக்கோம். ஜிம்மில் சேர்ந்துருங்க. நம்ம இறக்குறவர்கள் எல்லாம் வந்துடும். ஆமாம், நம்ம இறக்குறவர்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். நடக்கவாது நடக்கணும். ஒரு அரசு சும்மா தூசு இதுவாக சின்ன வெயிட்டாவது 1 கிலோவாக தூக்கி வைக்கணும். நம்ம சாகிறவர்களும் எக்ஸசைஸ் மஸ்ட்டு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே. இப்போ புதுசாக வந்து ஜிம்முக்கு புதுசாக வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? நம்ம போன உடனே 10வது படிக்கட்டு ஏற முடியாது. ஒரு ஒரு படிக்கட்டாக 5 இன்ச்சாக தான் ஏற முடியும். எல்லாரும் ஜிம்முக்கு வராங்க. அந்த நிறைய மெடிசன் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய யூஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு நம்ம அர்னால்டு மாதிரி ஆகிடணும், டக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், அப்படி முடியவே முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம். மாஸ்டர் சொல் மாதிரியே கேளுங்க, கோச் சொல் படி கரெக்டாக வருவீங்க. ஆனால் ஜிம்மை விட்டுறாதீங்க. உடம்பு ஏறல, 2 மாதம் செஞ்ச உடம்பு ஏறல, நான் நின்றுறேன் அப்படி நான் நின்றாதீங்க. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. உங்களால் முடியாது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கோச் யார் இருக்கு? கோச் யாரும் இல்லை மாஸ்டர். எனக்கு என் ஃப்ரெண்டு சரவணனு கூட வருவார். அவர் தான் மோட்டிவேட் பண்ணி ஜிம்மே அவர் தான் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டார். ஏன்னா அவன் மாதம் 8000 ரூபாய் அது வருஷத்துக்கு நம்ம கட்ட முடியாது. சரி, அவர் தான் ஃபீஸ் கட்டி சேர்த்து விட்டாரு. அவர் இன்னைக்கு வரல, ரொம்ப பெங்களூர் போயிட்டாரு. அப்புறம் தீபன் அண்ணா ஒருத்தவங்க அவங்க சேருவாங்க. வெரைட்டிக்கு ராஜன் ஒருத்தர் அவங்க சில வாக்கிங்லாம் வருவாங்க. அவங்க சுற்று வட்டாலும். அப்புறம் டிப்போவில் வந்து பிரபு அண்ணன், அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கும் போது நான் கூட சொன்னேன். டிப்போக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாரையும் போட்டுவிட்டு நான் டிப்போக்கு நுழையும் போது எல்லாம் கை கொடுக்குறாங்க. கங்கராஜ் சூப்பர்ப்பா நடத்துறாரு, இந்த மாதிரி பண்ண முடியாது நீ பண்ணுற சொல்லிட்டு எம்டிக்கு பிஎம்க்கு அமுச்சு விட்டாரு. இன்னைக்கு கூட பிஎம் கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்திருக்கேன். அந்த பிரபு அண்ணன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுறாரு. அந்த இதுல நிர்வாகத்துல இந்த கிரெடிட்லாம் உங்களுக்கு சேரணும்னா யாரோ ஒருத்தரே சொல்லுங்க. ஒருத்தர் எங்க அம்மா, அவங்க தான் எப்பயும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிரெடிட்னா அவங்க தான் மொத்தத்தை சேரணும். கண்டிப்பாக 100% அவங்க தான். அவங்க தான் எனக்கு முட்டை செஞ்சு கொடுக்குறது எல்லாம் எல்லாமே அவங்க தான். Thank you. Thank you.